Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு உள்ளன் கிராஃப்ட் பார்க்கலாம். உள்ளன் ஹேங்கிங் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து இப்படி 4 ஃபிங்கர்ஸ் வச்சுட்டு ஒரு 50 டைம்ஸ் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதை கட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இது வச்சு பாம் பாம் தான் பண்ண போகிறேன். சென்டராக இப்படி டை பண்ணிவிட்டு அதோட சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு ரொம்ப அப்படி ஷார்ப்பாக பால் மாதிரி அப்படி நான் பண்ணலை, லைட்டாக சைட்லாம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் அப்படி பால் ஷேப்பில் வர மாதிரி, ரவுண்ட் ஷேப்பில் வந்தால் போதும், அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி லைட்டாக மட்டும் எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் நமக்கு ஒரு 120-150 பீசஸ் வர நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இப்போ ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, அதே மாதிரி 4 ஃபிங்கர்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி கீழே ஹேங் பண்ணுறதுக்கு செய்கிறேன். இது ஒரு 30 டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணால் போதும். ஒரு ஃபிங்கர் மட்டும் மேலே வச்சு பிடிச்சிட்டு அந்த மேலே இருக்கிற பார்ட்டு மட்டும் நான் டை பண்ணிக்கிறேன். இதுலேயும் அந்த கீழே இருக்கிற பார்ட்டை நான் கட் பண்ணி விடுறேன். ஜாயின் மட்டும் கட் பண்ணிவிட்டு ஈக்குவலாக வச்சு ஒரே இதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் நான் வந்து எத்தனை ஹேங் பண்ணணும்னு நினச்சிருக்கனோ அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஒரு 14 பீசஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் கலரில் எடுத்துருக்கிற த்ரெட்டு வந்து எவ்வளோ நீளம் ஹைட் வேணுமோ அந்ததுக்கேற்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். என் கையை லாங்காக ரெண்டு டைம் இப்படி விரிக்கிற அளவுக்கு நான் இதை பண்ணியிருக்கேன். அந்த த்ரெட்டு எடுத்துக்கிட்டேன், ஒரு சைடில் நீடில் போட்டுட்டேன், இன்னொரு சைடு வந்து அதை நாட் போட்டு வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பீட்ஸ் கூட சேர்த்து சேர்த்து அந்த பாம் பாமையும் அந்த ஹேங்கிங்கையும் நம்ம இப்போ தொங்க விட போகிறோம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் போட்டால் அது கலர்ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரி நான் யோசித்து போட்டேன். இப்போ அந்த கேப்பில் வந்து இன்னொரு பீட் போட்டுக்கலாம். பீட் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டைம் போட்டுட்டு திருப்பி அந்த பீட்குள்ளேயே அந்த நீடில் விட்டு எடுத்தோன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரே இடத்துல நிற்கும். இந்த மாதிரி போட்டுட்டு திருப்பியும் நான் கலர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ இது வந்து கீழே, இனி வந்து ஒரு பீட் ஒரு பாம்பாம் அந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு 8 பாம்பாம் போட போகிறேன். இப்போ நான் ஆல்மோஸ்ட் எல்லா பாம்பாமும் ஜாயின் பண்ணிவிட்டேன் இந்த த்ரெட்டில் போட வேண்டியது. திருப்பியும் நான் மேலே தனியாக ஒரு பாம்பாம் போடுறதுக்கு முன்னாடி ஒயிட்டு எல்லோ ஒயிட் போட்டுட்டு 8th பாம்பாம் நான் ஜாயின் பண்ண போகிறேன். எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலராக போட்டால் நல்லா தான் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லாட்டி நீங்கள் சேம் பிளாக் அண்ட் ஒயிட் இல்லாட்டி வேறு ஏதாவது கலர் காம்பினேஷனில் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த மாதிரியே ஃபுல்லாக நான் 14 லைன் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மேலே நிலவில் ஹேங் பண்ணுறதுக்கு இதெல்லாமே தொங்க விடுறதுக்கு ரெடி பண்ண போகிறோம்.
நான் ஒரு த்ரெட் மட்டும் அந்த நிலவோட அளவை மெஷர் பண்ணிட்டேன். இப்போ திருப்பியும் அதே போல் ஒரு 15 த்ரெட் நான் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் திக்னஸ் ஜாஸ்தியாக எடுக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு திருப்பி இன்னொரு நாட் போட்டு எடுக்கிறேன். இப்போ செகண்டாக போட்ட நாட் எதுக்குன்னா, இந்த மாதிரி கேப் இருக்கும், அதை வந்து நம்ம அந்த நிலவில் ஆணி எதுவும் இருந்ததுன்னா மாட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக. நெக்ஸ்ட் இதை வந்து மூணு பார்ட்டாக பிரித்து எடுத்துட்டு அதை அப்படியே பின்ன போகிறோம். மூணு ஃபைவாக நான் பிரிக்கிறேன் இதை. ஃப்ரண்ட்டில் ஏதாவது வெயிட் வச்சுட்டு இந்த மாதிரி பின்னுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஃபுல்லாகவே அந்த மாதிரி பின்னி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் போட்ட மாதிரியே நம்ம இங்கேயும் ஒரு நாட் போட்டுக்கிறோம். போட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டு திருப்பி செகண்ட் நாட் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே ஈக்குவலாக வச்சு கட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது பீட்ஸ் வச்சு கூட நம்ம ஃபினிஷ் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இனி நம்ம ரெடி பண்ணி வச்சது எல்லாமே ஈக்குவல் ஹைட்டில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வச்சுட்டு நம்ம இந்த இதில் ஹேங் பண்ணலாம். இந்த மாதிரி நீடில் வச்சுட்டு ஒரு சில்வர் பீட்ஸ் போட்டுட்டு நான் அதில் டை பண்ணுறேன். ஈவனாக ஒரே டிஸ்டன்ஸ் விட்டு இது எல்லாமே நான் டை பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது டோரில் தொங்க விடுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கும் பிடிச்சதுன்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.